தனக்கு கீழ் இருக்கும் ஆட்சி பகுதிக்கு வரக்கூடிய பிரதமரை திரும்பி போ என முழக்கமிடுவது சரியா தவறா என்ற விமர்சனங்களை தாண்டி அப்படி சொல்பவர்களின் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பார்க்கத்தானே வேண்டியிருக்கிறது. கோ பேக் மோடி. கடந்த ஆட்சி காலத்தில் பெற்ற கசப்பான அனுபவங்களை ஒட்டி இந்த மக்களவை தேர்தலில் பாஜகவை வெறுத்து ஒதுக்கிய பிறகும் கூட ஆச்சரியமூட்டும் வகையில் அல்லது விமர்சனத்திற்கு உள்ளாக்கும் வகையில் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிறது மத்தியில். அதைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வரும் பொழுதெல்லாம் தமிழர்கள் தங்களது எதிர்ப்பை அவருக்கு பல்வேறு விதங்களில் காட்டுவதும், மிக குறிப்பாக சமீபத்தில் நடக்கிற பாசிச பிரிவினைவாத நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிராக தங்களது எதிர்ப்பை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது பல்வேறு விதங்களில் மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்ப்புகளில் மிக முக்கிய பங்கு இணைய போராளிகளுக்கே சென்று சேரும். அப்படி இணைய போராளிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்ட பயன்படுத்தக்கூடிய முக்கிய ஆயுதங்களில் ஒன்றுதான் கீச்சகம் எனப்படக்கூடிய ட்விட்டர். அதிலும் குறிப்பாக அதில் பயன்படுத்தக்கூடிய ஹேஷ்டேக். ஒவ்வொரு முறையும் கோபேக் மோடி என்பதை ஏற்றத்தில், அதாவது ட்ரெண்டிங்கில் வைத்து தங்களது எதிர்ப்பை சாமானியர்களும் பதிவு செய்ய இணைய போராளிகள் வழிவகுக்கிறார்கள். பாரத பிரதமரின் பதவியேற்பு விழாவை ப்ரே ஃபார் நேசமணி வழியாக ட்ரெண்டிங் ஆக்கியது தொடங்கி இன்றைக்கு சீன பிரதமரை சந்திப்பதற்காக தமிழகத்திற்கு வந்திருக்கிற பிரதமரை கோபேக் மோடி எனும் ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் ஆக்குவது வரை பல்வேறு விதங்களில் இணைய போராளிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால், சீன பிரதமருக்கு வரவேற்பு என்றும் சொந்த நாட்டின் பிரதமருக்கு எதிர்ப்பு என்றும் பதிவு செய்வது கேள்விக்கும் கேளிக்கைக்கும் உரிய ஒன்றாகவே தென்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல இது சரியா தவறா என்ற ஆராய்ச்சிகளை தாண்டி இவர்கள் எதன் அடிப்படையில் இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்று உற்று நோக்கும் பொழுது அவர்களது பதிவுகளிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றுகிறது. சில கீச்சக பதிவுகளை பார்த்து கொண்டிருந்தேன். மோடி அவர்கள் சென்னை வந்து இறங்கியது தொடங்கி ஏற்கனவே இன்றைக்கு காலையிலிருந்தே கோபேக் மோடி என்பது ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருந்தது. மோடி சென்னை வந்து இறங்கியது தொடங்கி 147,000 இருந்த ட்விட்டுகளின் எண்ணிக்கை 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை அதிகரித்து கொண்டே வந்து 155,000, 162,000 என ஏறுமுகமாகவே இருந்தது. அந்த ட்விட்டுகள் போய்கொண்டிருந்த வேகத்தை பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ட்ரெண்டிங் பகுதியிலிருந்தே அந்த ஹேஷ்டேக் எடுக்கப்பட்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி என்னதான் சொல்ல வருகிறார்கள் என உள்ளே போய் பார்க்கும் பொழுது, மிக பல பதிவுகள் நகைச்சுவைக்குரியதாகவும் அதே சமயத்தில் நகைச்சுவையின் போர்வையில் மிக கூறிய கருத்துக்களை சொல்லக்கூடியவையாகவும் இருந்தன. சில மரியாதைக்குரியனவாக, சில முரண்பட்டவையாக என எல்லா விதமான கருத்துக்களையும் அங்கு பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பாக எப்பொழுதும் போல இப்பொழுதும் தமிழ் மக்களின் எல்லா உணர்வுகளுக்கும் வடிவம் கொடுத்த வடிவேலு அவர்களின் கதாபாத்திரங்கள் இந்த முறையும் மிக சிறப்பாக பயன்பட்டு இருப்பதை அங்கு பார்க்க முடிந்தது. இந்த நகைச்சுவை வழியாக கருத்துக்களை சொல்லக்கூடிய பதிவுகளையும் தாண்டி இன்னும் சிலரின் பதிவுகள் சிந்திக்கக்கூடியவையாக, கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவையாக இருந்தன. அவைகளில் சிலவற்றையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களை இதற்கு மேலும் சகித்து கொண்டிருக்க முடியாது என்பது போன்ற, நீங்கள் இங்கே இந்திய பாகிஸ்தான் பிரிவு அல்லது மதத்தின் பெயரால் பிரிவு என எங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த வேளையில் டோக்லானில் சீனா இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது, எங்களை இன்னும் ஏமாற்ற வேண்டாம் என்பது போன்ற, இன்னும் குறிப்பாக திருமுருகன் காந்தி அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார், கடந்த மாதம் செப்டம்பர் 4 பாகிஸ்தானோடு கூட்டு வைத்திருக்கிற சீனாவையும் சீன பொருட்களையும் எதிர்ப்போம் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் சொல்லியிருந்த செய்தியை நினைவு கூர்ந்து, கடந்த மாதம் போராட்டம், இந்த மாதம் வரவேற்பதற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்பன போன்ற கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. இன்னும் சிலர் தொடர்ந்து நடக்கக்கூடிய சில பாசிச மத ரீதியான நடவடிக்கைகளை வரிசைப்படுத்தி இந்தியாவின் பொருளாதார சிக்கலையும் கூட எடுத்துரைத்து, இத்தனை பிரச்சனைகள் இருப்பதால் நாங்கள் உங்களை வெறுக்கிறோம், நாங்கள் உங்களை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை, கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல தமிழ் ஆர்வலர்கள் கீழடியை புறக்கணிப்பதற்காக, கீழடியிலிருந்து அமர்நாத் அவர்களை இடம் மாற்றியதற்காக, தமிழர்களின் பண்பாட்டை திட்டமிட்டு மறைப்பதற்காக, தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய எல்லா எதிர்மறைகளையும் சுட்டிக்காட்டி, அதற்காக உங்களை வெறுக்கிறோம் அல்லது நீங்கள் இங்கே நுழையவே முடியாது என்பன போன்ற கருத்துக்களோடும் சில ஹேஷ்டேக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் கடந்த காலங்களில் நிகழ்பெற்ற
மோசமான மதவெறி தாக்குதல்களுக்கு உள்ளான அல்லது அரசின் அலட்சியத்தால் மரணத்தை தழுவிய அல்லது நடந்த சில விபத்துகளின் புகைப்படங்களை பதிவிட்டு இவைகளை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை என்பதாக சொல்லி இந்த கோபேக் மோடி எனும் ஹேஷ்டேக்கை ஆதரித்திருக்கிறார்கள். ட்வீட் செய்திருப்பவர்களில் ஏறக்குறைய 90% பேர் சீன மொழியிலும் கோபேக் மோடி எனும் ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு ஆர்வமூட்டக்கூடியதாக அல்லது எந்த அளவிற்கு எதிர்ப்பின் தாக்கம் உள்ளது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. இவை அனைத்திலும் மிக சிறப்பு என்னவென்றால், வேற்று மாநிலத்தவர், குறிப்பாக அருகிலுள்ள தென்னிந்தியாவின் மாநிலத்தில் உள்ள சில நண்பர்கள் கூட தமிழக மக்களின் எதிர்ப்பினால் மட்டுமே தென்னிந்திய கலாச்சாரமும் தென்னிந்திய மொழிகளும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று தமிழர்களின் எதிர்ப்பை பாராட்டுகிறார்கள். இந்த ட்விட்டுகளில் ஏறக்குறைய 92% இந்தியாவில் இருந்தும், அதிலும் குறிப்பாக 46% தமிழ்நாட்டில் இருந்து மட்டும், அதிலும் குறிப்பாக 39% ட்விட்டுகள் சென்னையில் இருந்து மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் கிடைத்திருக்கிறது. இவை அனைத்தும் எதை காட்டுகிறது? இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் ஒரு மாநிலமாக இருக்கின்ற தமிழ்நாடு அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு பாரத பிரதமரை இந்த அளவிற்கு துணிந்து வெளிப்படையாக இணையத்தில் எதிர்க்கிறது என்றால் இதன் பின்னணி என்ன? வெறுமனே வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் மட்டும்தானா? இல்லை, இந்த வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி இவைகளை தாண்டி மக்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற வேதனைகளின் வெளிப்பாடுதான் இது போன்ற இணைய வழி எதிர்ப்புகள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலேயே ஒரு தேச தலைவருக்கு தனக்கு கீழ் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இது மாதிரியான எதிர்ப்பு என்பது அவமானத்திற்குரியதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் உலக நாடுகள் அனைத்தின் முன்பும் ஒரு தலைக்குனிவாகத்தான் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அடுத்து செய்ய வேண்டியது என்ன? இனிமேலாகினும் இந்த எதிர்ப்பின் பின்னணியிலாகிலும் நம் மீது வெறுப்புணர்வை அல்லது தமிழகத்தை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு எதனால் இந்த எதிர்ப்புணர்வு என்பதை யோசித்து உலக விபரங்களை தெரிந்து கொள்ளும் முன் உள்ளூர் விபரங்களை தெரிந்து கொண்டு அண்டை நாடுகளுக்கு கோடிகளில் கடன் கொடுப்பதை விட உள்ளூர் மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த எதிர்ப்புகளை தொடர்ந்து இனியேனும் உலக விபரங்களை அறிந்து கொள்ளும் முன் உள்ளூர் விபரங்களை சற்றேனும் புரிந்து கொள்ளவும் உலக தலைவர்களை வரவேற்பதற்கு முன் மாநில தலைவர்கள் மாநில மக்களின் நலன்களுக்காக ஆட்சி புரிபவர்களாக இருக்க அவர்களை சுதந்திரமாக செயல்படவும் உலக நாடுகளுக்கு கோடிகளில் கடன் கொடுப்பதை விட உள்ளூர் மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதும் மதம் இனம் மொழி போன்றவற்றால் மக்கள் பிரிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதை விட்டு மக்கள் உண்மையான ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வதற்கு தேவையானவைகளை எந்த ஒருதலை சார்பான நிலைப்பாடுகளும் எடுக்காமல் தனது ஆட்சியை அமைத்து கொண்டால் இது மாதிரியான எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆரம்பத்திலேயே இத்தனை விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிற இந்த 2 நாள் சந்திப்பு இன்னும் என்னென்னவற்றை கொண்டு வரவிருக்கிறதோ எனும் ஆர்வத்தோடு உங்கள் ஆரா அருணா, நன்றி.